Satyabhama Institute of Science and Technology, Chennai. அனைத்தையும் எடுத்து ஸ்பூனில் ஊட்டிவிட முடியாது என்று ரவீந்திர ஜடேஜா கேப்டன்சி குறித்து தோனி கருத்து கூறியுள்ளார். சென்னை அணி அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்த நிலையில் திடீரென ஜடேஜா கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார். இதனால் மீண்டும் கேப்டனாகும் சூழல் தோனிக்கு ஏற்பட்டது. நேற்று ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி அசத்தல் வெற்றியை பெற்றது. போட்டிக்கு பிறகு பேசிய தோனி கேப்டன் விவகாரம் குறித்து மனம் திறந்தார். கடந்த சீசனிலேயே ஜடேஜா இந்த ஆண்டு கேப்டனாக இருப்பார் என்று எனக்கு தெரியும் என்றும், முதல் இரண்டு ஆட்டங்களுக்கு நான் அவருடைய கேப்டன்சியை மேற்பார்வையிட்ட பிறகே நான் அனுமதித்தேன் என்று தெரிவித்தார். ஜடேஜா தனது சொந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தான் வலியுறுத்தியதாகவும் தோனி தெரிவித்தார். நீங்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஸ்பூனில் எடுத்து ஊட்ட முடியாது என்றும், கேப்டனாக ஆனவுடன் நிறைய விஷயங்கள் உங்களை அழுத்தும் என்றும், அந்த வீரரின் செயல்திறனை பாதிக்கலாம் என்றும் தான் கருதுவதாக தோனி கூறினார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.